நாகை தொகுதி எம்பி செல்வராஜ் உடல்நல குறைவு காரணமாக சென்னையில் காலமாகியிருக்கிறார். உடல்நலக்குறைவால் பாதிக்கப்பட்டிருந்த நிலையில் சென்னை மியாட் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் நள்ளிரவு 1 மணியளவில் அவரது உயிரானது பிரிந்திருக்கிறது. நாகை தொகுதியினுடைய எம்பியாக இருக்கக்கூடிய செல்வராஜ் காலமாகியிருக்கிறார். நேற்று நள்ளிரவு அவரது உயிரானது சென்னையில் பிரிந்திருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. சென்னையில் இருக்கக்கூடிய மியாட் மருத்துவமனையில் அவர் அனுமதிக்கப்பட்டிருந்தார். உடல்நல குறைவு காரணமாக அவர் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் நள்ளிரவு 1 மணியளவில் அவரது உயிரானது பிரிந்திருக்கிறது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவரும் நாகை எம்பியுமான செல்வராஜ் காலமாகியிருக்கிறார். நாகை தொகுதியினுடைய எம்பி செல்வராஜ் காலமாகியிருக்கிறார். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்காக உழைத்தவர், குறிப்பாக நாகை தொகுதிக்காக உழைத்த செல்வராஜ் உடல்நலக் குறைவு காரணமாக காலமாகியிருக்கிறார் என்ற தகவல் வெளியாகியிருக்கிறது. நள்ளிரவு 1 மணியளவில் அவர் காலமாகியிருக்கிறார். சென்னை மருத்துவமனையில் அவரது உயிரானது பிரிந்திருக்கிறது. 4 முறை மக்களவை எம்பியாக தேர்ந்தெடுக்கப்பட்டு மக்களுக்காக பணியாற்றியவர் உடல்நல குறைவு காரணமாக பாதிக்கப்பட்டிருந்த நிலையில் அவரது உயிரானது சென்னையில் பிரிந்திருக்கிறது. நள்ளிரவு 1 மணியளவில் அவரது உயிரானது பிரிந்திருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. இது தொடர்பான விவரங்களை வழங்குவதற்காக இணைகிறார் செய்தியாளர் பாலமுத்துமணி. பாலமுத்துமணி, என்ன உடல்நல குறைவு காரணமாக பாதிக்கப்பட்டிருந்தார், இப்போ உயிரிழந்திருக்கிறார், விவரங்களை தெரிவிக்கலாம் நீங்க. ஸ்ரீராம், நிச்சயமாக இந்த ஒரு காலையிலே ஒரு துயர செய்தியை நாம் கேட்பது வந்து இந்த நாகை மக்கள் மட்டுமின்றி தமிழகத்தில் உள்ள அனைத்து மக்களுக்குமே ஒரு அதிர்ச்சியான சம்பவமாக உள்ளது. நாகப்பட்டினம் நாடாளுமன்ற உறுப்பினர் எம் செல்வராசு உயிரிழந்த சம்பவம் அனைவருமே சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது என்றே கூறலாம். அதாவது நாகப்பட்டினம் நாடாளுமன்ற தொகுதி ஒரு எம்பியாக இருப்பவர் வந்து திருவாரூர் மாவட்ட சித்தமல்லியை சேர்ந்த இவர் வந்து நுரையீரல் தொற்று காரணமாக அந்த மருத்துவ சிகிச்சையில் தொடர்ச்சியாக இருந்து வந்தார். மேலும் இது தொடர்பாக அந்த மருத்துவ சிகிச்சையில் இருந்து அவர் வந்து மருந்து மாத்திரைகளை உட்கொண்டு தொடர்ச்சியாக களப்பணி ஆற்றி வந்தால் என்றே கூறலாம். இந்த நிலையில கடந்த மே மாதம் 1ஆம் தேதி இந்த உழைப்பாளர் தின பொதுக்கூட்டத்துல மன்னார்குடியில் பங்கேற்ற அவர் வந்து உடல்நலக்குறைவு ஏற்பட்டுள்ளது. இருந்த போதிலும் இவர் வந்து கடந்த 2ஆம் தேதி சென்னை மியாட் மருத்துவமனையில சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்ட நிலையில தொடர்ந்து சென்னை மியாட் மாநில சிகிச்சையில் இருந்த அவர் வந்து சிகிச்சை பலனின்றி நள்ளிரவு உயிரிழந்ததாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. இந்த சம்பவம் அனைவருமே சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது என்று கூறலாம். கிட்டத்தட்ட 4 முறை நாகை நாடாளுமன்ற உறுப்பினராக வெற்றி பெற்று தற்போது நாகை நாடாளுமன்ற உறுப்பினராக பதவியில் இருக்கும் இவர் உயிரிழந்த சம்பவம் அனைவருமே சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது என்றே கூறலாம். இவருக்கு தொடர்ச்சியாக சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்த போதுல நேற்றும் அவரோட உடல்ல வந்து ஒரு முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கிறதாக கூறப்பட்டுச்சு. குறிப்பாக அந்த மக்கள் மற்றும் மருத்துவ நல்வாழ்வுத்துறை அமைச்சரும் நேரடியாக சென்று அவர் உடல்நலத்தை வந்து விசாரித்த நிலையில இன்று அதிகாலை அவரோட உயிரானது பிரிந்திருக்கிறது. இந்த சம்பவத்தை கேட்ட கட்சி தொண்டர்கள் வந்து கதறி அழும் சம்பவத்தையும் அவர்களுடைய அந்த சோகத்தையும் நம்ம வந்து உணர்வுபூர்வமாக பார்க்க முடிகிறது. மேற்கொண்டு இந்த 2ஆம் தேதி சிகிச்சையில் இருந்து அவர் வந்து தொடர்ச்சியாக மருத்துவ கண்காணிப்பில் இருந்து வந்து தொடர்ச்சியாக அவருக்கு மருத்துவ குழுவினரால் தீவிர சிகிச்சையும் அளிக்கப்பட்டு வந்தது. மேற்கொண்டு இந்த இவர் வந்து மக்கள் பிரச்சனைக்காக போராடுகிறார் என்றும் அதே போல இந்த கிடப்பில் இருந்த ரயில் உள்ளிட்டவற்றை இயக்குவதற்காக பலகட்ட போராட்டங்களை முன்னெடுத்தவர் என்றும் மக்கள் மனதில் நன்கு பதியப்பட்ட ஒரு எம்பி செல்வராஜ் வேட்பாளர் எம்பியாக இருந்த இவர் வந்து தற்பொழுது உயிரிழந்த சம்பவம் வந்து அனைவரையும் மிகப்பெரிய ஒரு சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது. அந்த கப்பலுடையன் என்ற கிராமத்தில் பிறந்த இவர் வந்து அனைத்து தரப்பு மக்களின் மனதிலும் பதியப்பட்ட ஒரு எம்பியாக வளர்ந்துள்ளார். மேலும் நாடாளுமன்றத்தில் நிறைய மக்கள் பிரச்சனைக்காக குரல் கொடுத்த ஒருவர் தற்பொழுது இழந்திருப்பது ஒரு மிகப்பெரிய இழப்பு என மக்கள் வந்து பேசக்கூடியதை நம்மால் கேட்க முடிகிறது. விவரங்களை வழங்கியதற்கு நன்றி பாலமுத்துமணி.